Hello friends, welcome to Aussie Kitchen. Hi friends, இன்னைக்கு நம்ம வீடியோல எப்படி வாட்டர்மெலன் ஜூஸ் செய்வதுன்னு பார்க்க போறோம். சம்மர் சீசன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இது நீங்க பழமாவோ இல்ல ஜூஸாவோ எடுத்துக்கலாம். இன்னைக்கு நான் உங்களுக்கு ஜூஸ் தான் செஞ்சு காட்ட போறேன். வாங்க வீடியோக்குள்ள போலாம். 3 kg வாட்டர்மெலனை half ஆ கட் பண்ணி தோல் எடுத்துட்டு சீட்ஸ் எல்லாம் எடுத்துட்டு கியூப் கியூபாக கட் பண்ணி வச்சிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இதை இப்போ மிக்சி ஜாரில் ஆட் பண்ணிக்கலாம். கூடவே 3 டேபிள்ஸ்பூன் நாட்டு சர்க்கரையை ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் விருப்பப்பட்டால் ஒயிட் சுகர் இல்லைன்னா வெள்ளத்தை பாகு காய்ச்சி சிரப்பாக கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நான் நாட்டு சர்க்கரை 3 டேபிள்ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ ஜாரை க்ளோஸ் பண்ணி நல்லா ஜூஸியாக அடிச்சுக்கலாம். இதில் நம்ம கொஞ்சம் கூட வாட்டரே சேர்க்கல ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா இது ஆல்ரெடி வாட்டர் மெலன் தான், அதனால் அதில் நிறைய வாட்டர் இருக்கும். இதில் நம்ம நல்லா சீட்ஸ் எல்லாம் எடுத்தாச்சு, ஆனால் நீங்கள் நல்லா ஜூஸியாகவே அடிச்சுக்கலாம். இதை 3 to 5 மினிட்ஸ் நல்லா ஜூஸியாக அடிச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்ம நல்லா ஜூஸியாக அடிச்சாச்சு. இதை இப்போ நம்ம ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இதை நம்ம ஒரு பாத்திரத்தில் ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இதை ஒரு ஸ்பூன் வச்சு மிக்ஸ் பண்ணுங்க, இல்லைன்னா அதுக்கு சக்கையெல்லாம் வடியாது. நான் வந்து இதில் 2 இன்க்ரீடியன்ஸ் மட்டும்தான் சேர்த்துருக்கேன். ஒன்று வாட்டர்மெலன், இன்னொன்று நாட்டு சர்க்கரை. நீங்கள் விருப்பப்பட்டால் ஜிஞ்சரோ இல்லைன்னா லெமன் ஜூஸ் கூட இதில் ஆட் பண்ணிக்கலாம், அது உங்களோட ஆப்ஷன். வாட்டர்மெலோனை நீங்கள் ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்து வச்சிங்கன்னா நீங்கள் ஐஸ் க்யூப் சேர்க்க வேண்டாம். நான் வந்து வெளியில் தான் வச்சுருந்தேன், ஆனால் நான் லாஸ்ட்டாக ஐஸ் க்யூப் சேர்த்து சர்வ் பண்ண போகிறேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப டேஸ்டியான வாட்டர்மெலன் ஜூஸ் ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக அதை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். சம்மருக்கு நல்ல ஒரு ரெசிபியாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ஆர்சி கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய் பாய்.